நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் குணசேகர், எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம கீழ்வாதம், அதாவது கவுட், அதை பற்றி பார்க்கலாம். கவுட்னா என்னென்னா, நம்ம பாடியில் நார்மலாக பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்கும். அதோட லெவல்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாகும்போது என்ன ஆகும்னா இந்த கீழ்வாதம் வந்து ஏற்படும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டபாலிஸ் அதாவது செரிமானமாகி அது கடைசியாக வந்து யூரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். அந்த யூரிக் ஆசிடுன்றது நம்ம பாடியில் வந்து கிட்னி வழியாக வெளியில் வந்துடும். பட் வந்து அது அதிகமாக இருக்குது, கிட்னி வழியாக வெளியில் வராமல் பாடியில் அதிகமாக ஆகுதுன்னா அந்த யூரிக் ஆசிட் வந்து நம்ம பாடியில் இருக்க ஜாயின்ஸ்லாம் போய் அது வந்து தங்கிடும். அது மாதிரி தங்கும்போது என்ன ஆகும்னா அது அந்த இடத்துல வந்து கிறிஸ்தலாக அது ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி என்ன பண்ணால் அந்த ஜாயிண்ட்டை பாதிக்கும் போது ஜாயிண்ட்டில் வீக்கம் ஏற்பட்டு வலி ஏற்பட்டு உங்களை ரொம்ப சடனாக ரொம்ப பெயின் வரும். இதெல்லாம் வந்து நம்ம கீழ்வாதம்னு சொல்லுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து நம்ம கிட்னி வழியாக வெளியில் போயிடும். எப்போ நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கும் போது இது வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாகும். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது நம்ம இந்தியன் ஃபுட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருந்தால் அதிகமாக டால் எடுத்துப்போம். அதாவது வந்து பருப்பு வகை வந்து அதிகமாக சாப்பிடும்போது பருப்பில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கவங்க நிறைய பருப்பை தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா பாடியில் நிறைய ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும், நிறைய ப்ரோட்டீன்லேருந்து யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதுவே நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பீஃப் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன ஆகும்னா கடைசியில் யூரிக் ஆசிட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது ரொம்ப காமனாக வரும். அவங்க ரொம்ப அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கடைசியில் வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக ஃபார்ம் ஆகி ஜாயிண்ட் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ கிட்னி ஒழுங்காக வேலை செய்யலைனா யூரிக் ஆசிட் வந்து வெளியில் போகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா யூரிக் ஆசிட் பாடியில் வந்து அதிகமாக தங்கிடும். அதிகமாக தங்கும் போது என்ன ஆகும்னா இதே மாதிரி வந்து கவுட் வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து எந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா கால் கட்ட விரலை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் கட்ட விரல் ரொம்ப வீங்கிட்டு ரொம்ப வலியை வந்து அதிகமாகிடும். அது என்னன்னு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உடனே ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கா இல்லையான்ட்டு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும். தெரிஞ்ச உடனே நம்ம வந்து மெடிசன்ஸ் இருக்காக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து டிசீஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி டிசீஸ் கண்ட்ரோல் ஆகிட்டாலும் நம்ம ஃபுட் ஆக்டிவிட்டீஸை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிக்கணும். அது மாற்றாமல் நம்ம திரும்ப திரும்ப அதே மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தோன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த மாதிரி கவுட் அட்டாக்ஸ் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப வந்து ஜாயிண்ட்டை வந்து அது அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் இந்த ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக க்ரானிக் கவுட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிற யூரிக் ஆசிட் வந்து ஜாயிண்ட்டில் கிறிஸ்டல்ஸாக தங்கிடும். ஸோ தங்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து யூரிக் ஆசிட் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடலாம். யூரிக் ஆசிட் வந்து நம்ம பாடியில் அதிகமாகாது. ஸோ நம்ம அதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்ட விரலில் ஏதாவது சடனாக பெயின் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் முதல்ல வந்து உங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா நீங்கள் இந்த யூரிக் ஆசிட ப்ராப்ளம் கவுட் ப்ராப்ளம்லேருந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.